Shankar IAS, we help you to fulfill the dreams of IAS examination. கொரோனா தொற்றும் அது ஏற்படுத்தி வரும் மரண எண்ணிக்கையும் பொதுமக்களை மிரள வைக்கிறது. இந்த அதிமிதிக்கு நடுவிலும் பெரும்பாலான மாவட்டங்களில் ஆய்வுக் கூட்டம் என்கிற பெயரில் டூரை முடித்துவிட்டார் முதல்வர் எடப்பாடி பழனிசாமி. அதே சமயம் துணை முதல்வரான ஓபிஎஸ்ஐ தன் டூரில் முழுமையாக தவிர்த்தே விட்டார். தமிழகம் தழுவிய தனது சுற்றுப்பயணத்தில் 90% கவர் செய்திருக்கும் எடப்பாடி ஓபிஎஸ் தரப்பு தன்னை தேனி தொகுதியில் வரவேற்குமா என்ற குழப்பத்தில் இருந்திருக்கிறார். ஒரு கட்டத்தில் ஓபிஎஸ் தரப்பு வரவேற்காவிட்டாலும் தன் சைடிலேயே ஆட்களை செட் பண்ணி அரியர் மாணவர்களின் அரசரே என்று வாய்ஸ் கொடுக்க வைப்பதையும் கனக்கச்சிதமாக முடித்துவிட்டார். அரசின் கொரோனா தடுப்பு நடவடிக்கைகள் மற்ற பணிகளை பார்வையிடுவதற்காக டூர் என்று சொல்லிக் கொண்டாலும் ஒவ்வொரு மாவட்டத்திலும் இரவு நேரத்தில் தங்குகிற இடத்தில் வைத்தே கட்சி பிரமுகர்களோடு தேர்தல் வேலைகள் குறித்து எடப்பாடி கலந்து பேசுகிறார். தங்கள் கூட்டணியில் எந்தெந்த கட்சிகளை தக்க வைப்பது, புதிதாக எந்தெந்த கட்சிகளை இழுப்பது என்று அவர்களோடு தீவிரமாக ஆலோசிக்கிறார். வட மாவட்டங்களில் திமுகவை சமாளிக்க வேண்டும் எனில் பாமக கூட்டணியில் தொடர வேண்டும் என்று நினைக்கும் எடப்பாடிக்கு தென் மாவட்டங்கள் தான் கவலை தருகிறதாம். ஏற்கனவே நாடார் சமூகத்தின் அதிருப்தியை சம்பாதித்திருக்கும் நிலையில் சாத்தான்குளம் இரட்டை படுகொலையால் அவர்கள் மத்தியில் தங்கள் இமேஜ் ரொம்பவும் டேமேஜ் ஆனதை புரிந்து வைத்திருக்கும் எடப்பாடி அந்த இழப்பை ஈடுகட்ட புதிய தமிழகம் கட்சி தலைவர் டாக்டர் கிருஷ்ணசாமியை தங்கள் பக்கம் அழைத்து வரும் பொறுப்பை அமைச்சர் வேலுமணியிடம் எடப்பாடி ஒப்படைத்திருக்கிறாராம். இது ஒரு புறம் இருக்க செப்டம்பர் 14 நாடாளுமன்ற கூட்டத்தொடர் நடக்கவிருக்கும் நிலையில் அதே நாளில் சட்டமன்ற கூட்டத்தொடரையும் நடத்த திட்டமிடப்பட்டுள்ளது. சமூக இடைவெளியுடன் எம்எல்ஏக்களை உட்கார வைக்க வசதியாக இந்த கூட்டம் சென்னை கலைவாணர் அரங்கத்தின் 3வது தளத்தில் நடக்க இருக்கிறது. 5 நடத்தலாம் என்று ஆலோசிக்கப்பட்டிருக்கும் இந்த கூட்டத்தில் மருத்துவ கல்வியில் அரசு பள்ளி மாணவர்களுக்கு 10% இடஒதுக்கீடு, ஜெயலலிதாவின் நினைவில்லத்துக்கான சிறப்பு சட்டம், துறைகளுக்கு ஒதுக்கப்பட்ட நிதி ஒதுக்கீட்டை கொரோனா தடுப்பு பணிகளுக்காக திருப்பிவிட்டது உள்ளிட்டவைகளுக்கு முறைப்படி ஒப்புதல் பெறப்பட இருக்கிறது. இடஒதுக்கீட்டில் உள்ஒதுக்கீடு வழங்க மாநில அரசுகளுக்கு அதிகாரம் உண்டு என்று அருந்ததியருக்கான 3% உள்ஒதுக்கீடு தொடர்பான வழக்கு சமீபத்தில் உச்சநீதிமன்றம் தீர்ப்பளித்தது. இந்த தீர்ப்பின் அடிப்படையில் வன்னியர் சமூகத்திற்கு மிகவும் பிற்படுத்தப்பட்ட சமூகத்திற்கான 20% இடஒதுக்கீட்டில் 15% ஒதுக்க வேண்டும் என்கிற நீண்டகால கோரிக்கை வலுப்பெற்றிருக்கிறது. இது தொடர்பான கோப்புகள் எடப்பாடியின் மேஜையில் நீண்ட நாட்களாக தூங்குவதால் அதை அந்த சமூகத்தை சேர்ந்த அமைச்சர் CV சண்முகம் உசுப்பிவிட்டிருக்கிறார். அதனால் இந்த கூட்டத்தொடரிலேயே இதற்கான தீர்மானம் நிறைவேற்றப்படலாம் என்கிற எதிர்பார்ப்பும் பலமாக இருக்கிறது. இன்னொரு புறம் கொரோனா ஊழல்கள், நிர்வாக குளறுபடிகள், நீட் தேர்வு, ஓபிசி இடஒதுக்கீடு, பொது முடக்க தோல்வி என ஆளுங்கட்சிக்கு எதிரான விவகாரங்களை கிளப்ப ரெடியாக காத்திருக்கிறது எதிர்க்கட்சியான திமுக தரப்பு. கொரோனா காலத்திலும் தமிழக பாஜகவின் தலைமையகமாக கமலாலயத்தில் நடக்கும் பரபரப்பால் கலேபரத்தில் இருக்கிறார்கள் கட்சி நிர்வாகிகள். கொலை வழக்கு உட்பட்ட 50 வழக்குகளில் தேடப்பட்டு வந்த பிரபல ரவுடிகளான நெற்குன்றம் சூர்யா, ஓட்டேரி கார்த்திக், மேத்யூ, ராஜேஷ் ஆகியோர் கடந்த வாரம் பாஜக மாநில தலைவரான முருகன் தலைமையில் அந்த கட்சியில் இணைய தயாரானார்கள். வண்டலூர் அருகே இதற்காக ஏற்பாடு செய்யப்பட்ட நிகழ்ச்சிக்கு இந்த ரவுடிகளை பாஜகவில் புதிய பொறுப்புகளை பெற்றிருக்கும் பிரபல வழக்கறிஞரான பால் கனகராஜும் அலெக்ஸும் அழைத்துக் கொண்டு வந்தார்கள். இதை ஸ்மெல் செய்த போலீஸ் டீம் அந்த இடத்தை சுற்றி வளைத்தது. உடனே அந்த ரவுடிகள் பாஜக செய்தி தொடர்பாளரான KT ராகவனின் காரில் ஏறி தப்பிச் சென்றார்கள். இருந்தும் விடாப்பிடியாக துரத்தி மடக்கிய போலீஸ் டீம் ரவுடிகளை அதிரடியாக கைது செய்தது. இதையடுத்து மூலக்கடை போலீஸ் ஸ்டேஷனை பாஜகவினர் முற்றுகையிட்ட நிலையில் கைது செய்த ரவுடிகளை தப்பவிட்டு வேறு சிலரை கைது செய்து நிலைமையை சமாளித்தது போலீஸ். இதில் முக்கியமான விஷயமே ரவுடிகளாக இருந்தாலும் பரவாயில்லை, ஏரியாவில் அறிமுகமான ஆட்களாக இருந்தாலே போதும் என்று வக்கீல்களுக்கு அசைன்மெண்ட் கொடுத்ததே பாஜக மேலிடம்தான் என்று பேசிக் கொள்கிறார்கள். ரவுடிகள் மேல் இருக்கிற கேஸ்களின் அடிப்படையில் பேரம் பேசி கட்சிக்கு கொண்டு வருகிறார்களாம். ஓட்டு போடுகிற நாளில் பூத்தை கவனித்துக் கொள்ள வசதியாக இருக்கும் என்று கணக்கு போட்டுத்தான் தாதாக்களே வருக என்று தமிழக பாஜக இனிதே வரவேற்கிறதாம். நக்கீரன் டிவிக்கு சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். உங்கள் ஆதரவே எங்கள் பலம். நக்கீரன் இதழில் கிரிக்கெட் கொரோனா சின்னாபின்னமாகும், சென்னை சூப்பர் கிங்ஸ் பேரம் படியாததால் மோடி அதிரடி, சசி பினாமி சொத்து முடக்கம், வாட்டி வதைக்கும் ஆன்லைன் வகுப்புகள், தடுமாறும் ஆசிரியர், பெற்றோர், மாணவர், போலீஸ் டார்ச்சரில் சிக்கியவர் அப்பாவியா ரவுடியா, மீண்டும் சர்ச்சையில் சாத்தான்குளம், தடுமாறும் முதல்வர், உளரும் அமைச்சர்கள், கொரோனா கால கொடூர கூத்து, தாதாக்களே வருக, தமிழக பாஜக வியூகம், இன்னும் பல எக்ஸ்க்ளூசிவ் செய்திகளுடன் உங்கள் நக்கீரன் இப்போது கடைகளில்.